الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد اشرف المرسلين وعلى آله وصحبه اجمعين، اما بعد. நல்லியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான வாழ்வை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. உலகத்தில் வாழுகின்ற சமயத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீதைவித்தனத்தின் அடையாளமாக என்னென்ன நியமத்துகளை குறிப்பிட்டார்களோ அந்த நியமத்துகளோடு வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளையும், அந்த நியமத்துகளை பெறுவதற்கும் பெற்றதற்கும் நன்றி செலுத்துவதற்குண்டான வாய்ப்புகளையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்குண்டான பல்வேறு வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ஒரு மனிதனுக்கு உலகத்தில் சில நியமத்துகள் கிடைத்துவிட்டால், சில சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்துவிட்டால், சில உறவுகள் மிக அற்புதமான முறையில் அமைந்து விட்டால், அது அந்த மனிதனுக்கு உலக வாழ்வு சிறப்பாக இருப்பதனுடைய அடையாளம், இந்த உலகத்தில் அவன் சீதேவியாக இருப்பதற்குண்டான அடையாளம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சில விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மின் சஆதத்தில் மர்இ, ஒரு மனிதனுடைய சீதேவித்தனத்திலிருந்தும் உண்டான விஷயங்களாவது என்று தொடங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 7 விஷயங்களை சொல்லி தருகிறார்கள். 7 விஷயங்கள் இவனுடைய வாழ்வில் கிடைத்து விட்டால், இவனுக்கு அமைந்து விட்டால், அவன் இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்வை பெற்றவன், அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவதற்கு மிக மிக தகுதி உள்ளவன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அந்த 7 முதலாவது விஷயம் என்னவென்று கேட்டால், வலதுன் சாலிஹுன், நல்ல சாலிகான பிள்ளையை யார் பெற்றிருக்கிறார்களோ, நல்ல சாலிகான தனக்கும் தன் குடும்பத்தார்களுக்கும் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய, தன் மரணத்திற்கு பின்னால் தனக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளை, சாலிகான மக்கள் அவனுக்கு கிடைத்து விட்டால் அவன் சீதேவி என்பதில் சந்தேகம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளில் மிகப்பெரிய, மிக அழுத்தம் தரக்கூடிய, உள்ளத்தை காயப்படுத்தி கனமாக்கக்கூடிய கவலைகள் எது என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தால் நமக்கு தெரியும். அவன் அந்த பிள்ளைகளை பெற்றதற்காக வருத்தப்படக்கூடிய செயலாகத்தான் இருக்கும். தன்னுடைய பிள்ளைகளின் மூலமாகத்தான் இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நாம் நடைமுறைகளை பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லி தருவான், பிள்ளைகளை அல்லாஹ் உங்களுக்கு நியமத்தாக வெகுமதியாக தந்திருக்கிறான், வேறொரு இடத்திலே அன்பளிப்பாக உங்களுக்கு தந்திருக்கிறேன், வேறொரு இடத்திலே ரஹ்மத்தாக இரக்கம் உள்ளதாக உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையான பிள்ளைகள் குர்ஆன் ஷரீஃபிலே ஒரே ஒரு இடத்திலே சொல்லப்பட்ட ஃபித்னா என்று சொல்லக்கூடிய சோதனைகளாகத்தான் பெற்றோர்களுக்கு இருக்கிறார்கள். பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்கள் இன்றைக்கு நிறைய கஷ்டப்படுகிறார்கள். காரணம், அந்த பிள்ளைகள் அல்ல, அந்த பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்காத, சரியான விஷயங்களை சொல்லித்தராத, சரியான முறையில் பக்குவப்படுத்தாத அந்த பெற்றோர்கள் தான் காரணம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் பிள்ளை வளர்ப்பு என்பது மனைவியை தேர்ந்தெடுப்பதிலிருந்து தொடங்குகிறது. நல்ல பிள்ளை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் தனக்கான மனைவி சிறந்தவளாக அமைகின்ற பொழுது தனக்கான பிள்ளையும் சிறந்தவளாக அமைவாள் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறது. ஆனால் இன்றைக்கு மனைவியை தேர்ந்தெடுப்பவர்கள் பெரும்பாலும் மார்க்கப்பட்டுள்ளவர்களை தேர்ந்தெடுப்பது கிடையாது. நல்ல வசதி வாய்ப்புள்ளவர்களை பார்த்து தேர்ந்தெடுத்ததனுடைய விளைவுகள் தான் இன்றைக்கு பிள்ளைகள் சரியில்லாமல் போனதுக்கு முதல் காரணம் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கு.
இருக்கிறது. நல்ல முறையில் அந்த பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது நாம் படக்கூடிய கஷ்டங்களை மாத்திரம் அல்லாமல் இந்த சரீரத்திற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டத்தையும் சேர்த்து சொல்லி தருகின்ற பொழுது, மார்க்கத்தையும் சேர்த்து சொல்லி தருகின்ற பொழுது, இந்த மார்க்கம் தனக்கு தந்திருக்கக்கூடிய நெஹ்மத்துகளையும் சேர்த்து சொல்லி தருகின்ற பொழுது அந்த பிள்ளை சிறந்த பிள்ளையாக வளர்கிறது. நாளை நாம் மரணித்து விட்டால் நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளையாக அது மாறுகிறது. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஏபிசிடி சொல்லித் தருவதற்கு பெற்றோர்கள் மறப்பதில்லை, ஆஇஇ சொல்லித் தருவதற்கு பெற்றோர்கள் மறப்பதில்லை, பல்வேறு பாடல்களையும் ஆடல்களையும் சொல்லித் தருவதற்கு மறப்பதில்லை, குடும்ப உறவுகளின் பெயர்களையும் சில சமயங்களில் சில பெற்றோர்கள் கெட்ட வார்த்தைகளை கூட சொல்லி தருகிறார்கள். இதற்கெல்லாம் மறக்காத அந்த பெற்றோர்கள் என்றைக்குமே ரப்பிரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்ற துவாவை சொல்லித் தருகிறார்களா என்று கேட்டால் இல்லை என்ற பதில்தான் நமக்கு மிச்சம் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டிய மிக முக்கியமான துவா, நாளை நாம் மரணித்து விட்டால் இறைவா என்னை நான் சிறுவயதில் இருக்கின்ற பொழுது என் பெற்றோர்கள் எப்படி இரக்கத்தோடு நடந்து கொண்டார்களோ அதே போல என்னுடைய பெற்றோர்களிடத்தில் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த துவாவை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், கருவிலே குழந்தைகளை யார் சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் என்னுடைய வரலாறுகளை படிக்கட்டும், குர்ஆனுடைய வசனங்களை படிக்கட்டும், மார்க்கத்தினுடைய ஒழுக்கங்களையும் ஒழுக்க விழுமியங்களையும் அவர்கள் படிக்கட்டும். அந்த குழந்தை வயிற்றில் இருக்கின்ற பொழுது சிறந்த குழந்தையாக சாலிகான குழந்தையாக மாறும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளையான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுடைய மகன் ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காபாவை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு மனிதர் காபாவினுடைய அந்த திரையை பிடித்துக் கொண்டு, யா அல்லாஹ், எனக்கு நல்லதொரு குழந்தையை நீ நசீபாக்குவாயாக, அல்லாஹும் அர்ஸுகுலனா அவுலாதா, எனக்கு குழந்தையை கொடு, குழந்தையை கொடு என்று வெறுமனே குழந்தையை கொடு என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்ற பொழுது ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த துவா கேட்கக்கூடிய மனிதனுடைய தலையில் ஒரு அடி அடித்து விட்டு சொல்லுவார், அல்லாஹ்விடத்திலே குழந்தையை கொடு என்று கேட்காதே, சாலிஹான குழந்தையை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேளு, வெறுமனே குழந்தையை கொடு என்று சொல்லிவிட்டால் அது நாளை உனக்கு ஃபித்னாவாக சோதனையாக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீ குழந்தையை கேட்கின்ற பொழுதே சாலிஹான குழந்தை என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேள் என்று ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி தருவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சமீபத்திலே நான் படித்த ஒரு நபிமொழியை இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த நபிமொழி, இன்றைக்கு சில பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய சில காரியங்களை நினைக்கின்ற பொழுது மனது கனத்து போகிறது. மரணமடைந்து விட்ட பெற்றோர்களுக்காக துவா கூட செய்யாத பிள்ளைகள் இன்றைக்கு சமூகத்திலே நிறைந்து விட்டார்கள், சமூகத்திலே மலிந்து விட்டார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய மரணத்திற்கு பின்னால் அவனுடைய நினைவு காரணமாக அவன் வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள், அவனுடைய பிள்ளைகள் அந்த மரணித்துவிட்ட சகோதரருக்காக, மரணித்துவிட்ட பெற்றோருக்காக துவா செய்து அந்த பெற்றோரின் நினைவாக ஏதாவது உணவுகளையோ அல்லது ஏதாவது ஹதியாக்களையோ ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவன் எதை இந்த உலகத்தில் கொடுத்தானோ, நன்றாக கவனிக்க வேண்டும், மரணித்தவரின் பெயரிலே ஒரு பிடி அரிசியை போட்டு சமைத்து சோறாக இவன் கொடுத்தால் அதே சோறை ஒரு தட்டிலே வைத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நபிமொழி இது, ஒரு தட்டிலே வைத்து வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கபருக்கு சென்று அந்த மனிதரை எழுப்பிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தொடர்ந்து ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்களாம், ஆதமுடைய மகனே, உனக்காக உன்னுடைய குடும்பத்தார்கள் இந்த ஒரு பிடி சோரை, ஒரு பிடி அரிசியை தர்மம் செய்திருக்கிறார்கள், அதை உனக்கு நான் தர வந்திருக்கிறேன் என்று சொல்லி கபிரிலே நாம் இந்த உலகத்தில் கொடுத்த உணவை மரணித்து விட்டவருக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தருவார்கள். அப்பொழுது அந்த மரணித்தவர் அந்த உணவை வாங்கி கொண்டு கபருக்கு அருகில் இருக்கக்கூடியவரிடத்திலே சொல்லுவாராம், என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எனக்காக இந்த ஹதியாக்களை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி சந்தோஷம்
சந்தோஷம் அடைவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு பெரிய கைசேதம், மரணித்ததற்கு பின்னால் அவனை அடக்கியதோடு மாத்திரம் கையை உதறிவிட்டு வரக்கூடிய பிள்ளைகள் நிறைந்து விட்டார்கள். அந்த பெற்றோர்களுக்காக துவா செய்ய வேண்டும், அந்த பெற்றோர்களுக்காக தான தர்மங்களை செய்ய வேண்டும், அந்த பெற்றோர்களுக்காக நிறைய நன்மைகளை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எந்தவிதமான சிந்தனையும் இல்லாமல் தன்னை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்த அந்த பெற்றோர்களுக்கு நன்றி உணர்வு இல்லாமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை நினைத்தால் நமக்கு மனது கனத்து தான் போகிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறந்ததற்கு பின்னாலும் அவனை பின்தொடர்ந்து மூன்று செயல்கள் செல்கிறது. ஒன்று அவன் செய்த அமல்கள், இரண்டாவது அவன் இந்த உலகத்திலே செய்துவிட்ட சதப்பத்துன் ஜாரியா என்று சொல்லக்கூடிய தொடர்படியாக நன்மையை தரக்கூடிய காரியங்கள், மூன்றாவது வலதுன் சாலிஹன் எதுஹு லஹு, அவனுக்காக துவா செய்யக்கூடிய நல்ல சாலிஹான பிள்ளை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நன்னடியார்களே, நல்ல சாலிஹான பிள்ளையை பெற்றெடுப்பது என்பது, நல்ல சாலிஹான முறையில் பிள்ளைகளை வளர்ப்பது என்பது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பெறுகின்ற ஞாபகத்துகளில் உயர்ந்த ஞாபகத்து என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த ஞாபகத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக இல்லாமல், சாலிஹான பிள்ளைகளாக இல்லாமல், நம் கண் குளிர்ச்சியாக இல்லாமல், நம்முடைய மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய பிள்ளையாக மாறிவிட்டால், நமது மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய காயப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் இருந்துவிட்டால் என்ன செய்வது என்ற கேள்விக்கு பதிலாக இமாமுனா ஹஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய இஹ்யா உலூமுத்தீன் என்ற கிதாபிலே எழுதி கொடுக்கிறார்கள். அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சரித்திரத்தை சொல்லுவார்கள். சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அப்துல்லாஹி இப்னு முபாரக் மிகப்பெரிய குடிகாரராக, மிக மோசமான மனிதராக இருக்கிறார். அந்த பிள்ளைக்காக அப்துல்லாஹி இப்னு முபாரக்கினுடைய தந்தை தாய் இருவரும் சேர்ந்து விடாமல் அல்லாஹ்விடத்திலே துவா செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அவர்களுடைய துவாவை கபூல் செய்தான். மிகப்பெரிய இறைநேச செல்வராக அந்த பிள்ளையை மாற்றி கொடுத்தான் என்று வரலாறு சொல்லுகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குழந்தையை பெற இருப்பவர்கள் சாலிஹான குழந்தையாக இருக்க வேண்டும் என்று துவா செய்ய வேண்டும். குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் சாலிஹான முறையில் வளர்ப்பதற்கு பாடுபட வேண்டும். அந்த குழந்தை வளர்ந்தும் சாலிஹாக இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தை சாலிஹாக மாறுவதற்கு துவா செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பவன் அல்லாஹ், எல்லா விதத்திலேயும் நமக்கு கண் குளிர்ச்சியை தருபவன் அல்லாஹ் என்ற சிந்தனையோடு அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி, யா அல்லாஹ், இந்த உலகத்தின் சாதத் என்று சொல்லக்கூடிய சீதேவி தலத்தின் அடையாளமான வலதுன் சாலிஹ் என்று சொல்லக்கூடிய சாலிஹான பிள்ளையை எங்களுக்கு தருவாயாக என்று நாம் தொடர்ந்து துவா செய்வோம். அல்லாஹ் நமக்கு அந்த பிள்ளைகளை தந்தல் புரிவானாக. நாளை நாம் மரணித்து விட்டால் நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் ஆச்சல் புரிவானாக. நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்ப்பதற்கும் ஷரியத்திற்கு உட்பட்ட முறையிலே வார்த்தெடுப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு அருளும் தந்தல் புரிவானாக. ஆமீன் வா ஆஸ்ரத அஹ்வானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானகல்லாஹும்ம வ பிஹம்திக, வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்து